இங்க எப்படி ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாரும் கபாலிடா நெருப்புடா அப்படின்னு பயங்கர ஸ்டைல் பண்ணிட்டு இருந்தோமோ, அண்ட் இதே மாதிரி இப்ப பாலிவுட் சைட் போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு கருப்பு கலர் கண்ணாடியை வாங்கி மாட்டிக்கிட்டு காலா சஷ்மா காலா சஷ்மான்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. சோ காலா சஷ்மா அப்படின்ற ஒரே பாட்டு மூலமா பார் பார் தேகோ அப்படின்ற படம் பயங்கர ஃபேமஸ் ஆகியிருக்கு. கேட்ரினா கைஃப் சித்தார்த் மல்கோத்ரா நடிச்சிருக்க இந்த படத்தை இயக்கியிருக்காங்க நித்யா மெஹ்ரா அப்படின்ற ஒரு டெபியூ டைரக்டர். சோ காலா சஷ்மா அப்படின்ற அந்த ஒரு பாடலே படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த படம் செப்டம்பர் 9th ரிலீஸ் ஆக போது. ஸோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், படத்துக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லையா. ஸோ அதனால சென்சார் போர்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எப்பெல்லாம் பாலிவுட்லேருந்து ஒரு படம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக சென்சார் போர்டுக்கு போதோ அப்பெல்லாம் சென்சார் போர்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பிட்டே இருக்கு. அண்ட் அப்படி தான் இந்த படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அண்ட் அந்த படத்தில் ரெண்டு சீனை கட் பண்ணியிருக்காங்க சென்சார் போர்டு. அண்ட் அந்த ரெண்டு சீனில் ஒரு சீன் என்ன அப்படின்னாக்க, ஒரு ரொம்ப ஒரு செக்ஸியான ட்ரெஸ் லைக் பிகினின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வர சீனை ஒன்று கட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து ரொம்ப ஃபிக்ஷனல் கேரக்டராக இருக்கு, அது வந்து இந்த படத்துக்கு இன்னும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து எல்லாத்தையும் கட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களாம் சென்சார் போர்டை பார்த்து. இப்போ ஏற்கனவே வந்து சென்சார் போர்டோட இந்த பழைய விஷயங்கள்லாம் மாத்திட்டு புதுசான ரூல்ஸ் ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வரணும். ஏன்னா படங்கள்லாம் ரொம்ப மாறிட்டே இருக்கு, இப்போ வந்து புதுசாக நிறைய வந்துருச்சு. சும்மா பழசை வச்சுக்கிட்டே பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருக்கிறது சரியில்லை, அதனால தான் வந்து இவ்வளோ எதிர்ப்பு வருது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் இப்போ வந்து ஒரு பிகினி சீனை அவங்க கட் பண்ணியிருக்கனால ரசிகர்கள்லாம் கொதிச்சு எழுந்து போயிருக்காங்களாம். அதுவும் குறிப்பாக கத்ரீனா கைஃபோட ரசிகர்கள் தான் பயங்கரமாக கொதிச்சு எழுந்து போயிருக்காங்களாம். ஹெலனா ஹெலனா அப்படின்னு எல்லாரும் இப்போ பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல இருமுகன்ல இருக்க சாங் தான் இது. இந்த படத்தோட பாடல் மட்டும் இல்லை, ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே பல மில்லியன் வியூஸ் கடந்து பயங்கர சூப்பரா போயிட்டு இருக்கு. சோ படத்தை வந்து செப்டம்பர் 2nd ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது விநாயகர் சதுர்த்தி லீவா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது.